உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ வந்து இப்போது காலையில் ஒரு 8:30 அப்படி ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்க போகிறோம். சும்மா கேஷுவலான ஒரு வீடியோ தான். சாப்பிட போகிறேன் நான். ஒரு சிம்பிளான சீடட் ப்ரெட்டில் அவகேடோ போட்டு சின்னதாக நானே ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை பெருசாக. சாண்ட்விச் வெறும் அவகேடோ அண்டு சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம் சால்ட் போட்டு. ஸோ இதுதான் என்னோடய சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இதை வந்து நல்லா இது மாதிரி ஒரு கார்டனில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கு. இது வந்து நிறைய சில பேர் வந்து இப்போது லண்டனில் வந்து கொரோனா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுருக்கீங்க. குயிக்காக அதை சொல்ல போகிறேன். என்னென்னா வந்து இங்கேயும் கேசஸ் சிலதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நிறைய கேசஸ் வருதுதான்னு சொல்கிறாங்க. அந்த டெல்டா வேரியண்ட், இந்தியாவில் உருவான டெல்டா வேரியண்ட், அது வந்து சில கேசஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் நாங்கள் ஏற்கனவே வந்து போன மாதமே இந்த லாக்டவுன்லாம் முடிக்கலாம் அப்படின்னு இருந்தோம். பட் இந்த கேசஸ்லாம் இருக்கிறதுனால இன்னும் ஒரு 1 மந்த் எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ July 19th போல் எல்லா கேசஸும் வந்து ஓரளவுக்கு நம்ம இந்த லாக்டவுனை ஃபுல்லாக ஷட்டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டில் வந்து சில கேசஸ் இருக்குது, பட் ஒன்றும் பண்ண முடியாது. சம்மர் வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு திருப்பி வின்டரில் வந்து இந்த மாதிரி லாக்டவுன் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா வந்து இந்த வாட்டி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த 2 வேக்சினேஷனும் போட்டதுனால பாதிப்பு அளவாக இருக்காது. அதனால் மாஸ்கே இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாஸ்க்லாம் எடுக்கிற மாதிரி அப்படி தான் ஆப்ஷன்ஸ் வரும். அன்றைக்கி தான் தெரியும் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதான் இங்கே குயிக் அப்டேட். மற்றபடி வந்து எல்லோரும் கொஞ்சம் வேக்சினேஷன்லாம் போட்டுக்கனால ஓரளவுக்கு மிங்கிள் ஆக தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் கண்ட்ரோலாக தான் இருக்குது. ஓவரால் கேசஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் இருக்குது. ஆனாலும் சில கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதான் குவிக் அப்டேட். இப்போ வந்து நம்ம கார்டனில் சில அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த ஸ்ப்ரிங் ஹேங்கிங் பேஸ்கெட் போட்டிருந்தேன். அது நல்லா பூத்துச்சு. பட் ஆனால் ஸ்ப்ரிங் முடிஞ்சிட்டோன்னா பூக்காதான்னு தெரில. கடையில் பார்த்தா இப்போ சம்மர் பேஸ்கெட்னு விற்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல தான் 2 ஸ்ட்ராபெரிஸும் போட்டிருக்கோம். ஸ்ட்ராபெரிஸ் பாருங்கள் நல்லா அழகாக எல்லா சைட்லேயும் நல்லா நல்லா பழுத்து தொங்குது. மோஸ்ட்லி இந்த பறவைங்க தான் வந்து இதை சாப்பிடுதுங்க. நம்ம வந்து இங்கே நிறைய சூப்பர் மார்க்கெட்லேயே பேஸ்கெட் பேஸ்கெட்டாக நிறைய கொடுக்குறனால நம்ம அந்த மாதிரி வாங்குகிறோம். அப்புறம் போய் பிக்கிங் பண்ணுறதுனால அங்கே நிறைய எடுத்துன்னு வரும். அதனால் ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர்லாம் ஏற்கனவே ஸ்ட்ராபெரிஸ் இருக்கனால வீட்டில் ஸ்ட்ராபெரிஸை நம்ம பறித்து சாப்பிட்றது சும்மா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்காக ஒன்று ரெண்டு தான் பார்க்குறது வர பறவைங்களுக்காக தான் விட்டுறோம். ஸோ இந்த ஸ்ட்ராபெரி இங்கே ஒன்று மாட்டியிருக்கோம். இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராபெரி மாட்டியிருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருது. இப்போ சிலதெல்லாம் இல்லை, இன்னுமே காய்க்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பட்டாணி. நான் 6 பட்டாணி தான் வச்சோம். ஆனால் இது பயங்கரமாக வேகமாக ரொம்ப பெருசு பெருசாக வளருது. அதுக்காக சப்போர்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று கீழே விட்டுட்டோம் அப்படியே. இது ஒன்றுத்தில் வந்து லைட் பிங்க் கலரில் பூ பூக்குது. ஒன்று வந்து டார்க்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல மெஜந்தா கலரில் பூக்குது. மீன் நல்லா பட்டாணி வரும்னு நினைக்கிறேன். நிறைய பூ அங்கங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய காய் இதில் வரும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஹைட்டாக வளரும். நான் இவ்வளோ ஹைட்டாக வரும்னு நினைக்கவே கீழே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தா மேலே வரைக்கும் நிறைய பூ பூவாக வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்தாலும் நிறைய பட்டாணி வரும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக பார்ப்போம். அப்புறமா அந்த பக்கம் நம்மளது ஃபுல்லாக எல்லாமே தக்காளி. ஸோ தக்காளிலாம் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் உங்கள் கார்டனை காட்டில் காட்டலன்னு சொன்னாலும் இன்றைக்கி கார்டன் வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா 4 வெரைட்டி ஆஃப் தக்காளி நம்மகிட்ட இங்கே இருக்குது. பீஃப் தக்காளி, நார்மல் தக்காளி, இன்னொரு வகையான தக்காளி, அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டியாக வர அந்த தக்காளி. ஸோ அது மாதிரி 4 தக்காளி இருக்குது. காய்க்கும் போது நமக்கு நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸு. பட் நிறைய பூவெலாம் இருக்குது பாருங்கள், அப்படியே மஞ்சள் பூ தெரியும் நிறைய. ஸோ காய்க்கும் போது நல்லா ரெட்டாக இருக்கும் அந்த இடமே அப்படின்னு நினைக்கிறேன். ஹைட் வேறு பெருசாக ஆச்சுன்னா இந்த மரம் இடிக்கும் போல இருக்குது. எவ்வளோ பெருசாக வரும்னு தெரியல. பட் ஆனால் சப்போர்ட் கொடுக்க வேண்டிய டைம் ஆகிடுச்சு. இப்போது இன்னுமே கொஞ்சம் குச்சியெல்லாம் நடணும் அடுத்த வாட்டி நம்ம. ஸோ நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதான் அந்த அப்டேட்டு. அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் லோஹித் குமார், அவர் வந்து ப்ளூபெரி செடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இங்கே என்னென்னா மெயினாக ஏன் ப்ளூபெரி வந்து பிக்கிங் அவ்வளோ போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய இடத்துல ஸ்ட்ராபெரி பிக்கிங், ராஸ்பெரி பிக்கிங் தான் இருக்குது. நான் போன வருஷமே ப்ளூபெரி பிக்கிங் தேடி பார்த்தேங்க. கடைசியாக நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். பட் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கனால நம்ம வீட்டில் ப்ளூபெரி பிக்கிங் தான் காட்டணும். ஸோ இது வந்து ப்ளூபெரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா அழகாக இவ்வளோ காய பாருங்கள். கொச்ச கொச்ச கொச்சம் நிறைய காய் காய்ச்சிருக்கு. 2 செடி வச்சோம் நம்ம. இந்த செடியிலும் நிறைய காய் இருக்குது. இதோ இந்த செடியிலும் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது. ஸோ இதுதான் ப்ளூபெரிஸ். நல்லா பழுத்துச்சுன்னா நல்லா ப்ளூவாக இருக்கும். ஸோ அந்த பிக்சரில் இருக்க மாதிரி ப்ளூவாக நல்லா அப்படியே ஆச்சுன்னா நம்ம வந்து அப்புறமா பறிக்கலாம். ஸோ இப்போ நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு செடியிலே நமக்கு வந்து ஒரு 200 பெரிஸ் அந்த மாதிரி நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த வாட்டி நல்லா வச்சதில் பெரிஸில் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. ராஸ்பெரியும் நம்ம 2 வருஷம் வச்சோம், வரவே இல்லை. இந்த வருஷம் ஓகே, இங்கே பாருங்கள் நல்லா அப்படி கொத்தாக காய்ச்சிருக்கு ராஸ்பெரி. ஸோ நிறைய வரும் தான் நினைக்கிறேன். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக வளரணும். ஸோ இதுதான் வந்து ராஸ்பெரியோடைய அப்டேட்டு. பக்கத்தில் இருக்க அந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து நிறைய பூ பூத்துகிட்டே இருக்குது. அதில் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸும் இருக்குது பாருங்கள். இங்கேயும் வந்துருக்கு ஸ்ட்ராபெரிஸ்லாம் நல்லாயிருக்கு. எல்லாமே வேறு வேறு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ். அதனால் சும்மா ஒரு 3-4 வெரைட்டி வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம டாலியா, அந்த பக்கம் இங்கே பார்க்கும்போதே அப்படியே பிரைட்டாக இருக்கு இல்லையா. 2 மெயின் விஷயம் இங்கே வந்தேன்னா டாலியா நல்லா மஞ்சள் கலர் பூ அழகாக பூத்துருக்கீங்க. அப்பப்போ நிறைய பூ பூத்துகிட்டே இருக்குது. பழசெல்லாம் வாடிடுச்சு, புதுசெல்லாம் இங்கே இருக்குது.
நான் கூட அதை கட் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் புது பூ வரத்துக்கு நல்லா இடம் இருக்கும். ஸோ இது அந்த கலர் வந்து நல்லா பிரைட்டாக அந்த எல்லோ வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. காலையில் வந்து பார்க்கும்போது கார்டனில் அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு பூத்துருக்கு அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு குட் பை மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரன்ஜியா பாருங்கள், நல்லா சூப்பரான அப்டேட். இது வருமானே நினச்சிட்டு இருந்தேன், பட் நல்லா நிறைய பூ பூத்து நல்ல சூப்பரான ஒரு பிங்க் கலரில் இருக்குது அழகாக. இல்லை வண்டு உட்காண்ட்ருக்கு, இங்கே பாருங்க பூச்சி எடுக்கணும். அந்த பூச்சி வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, நிறைய லீவ்ஸ்லாம் அந்த பக்கமாக சில செடியெலாம் கழிக்க ஆரம்பிக்குது. நம்ம நீம் ஆயிலெலாம் போடணும், கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மற்றபடி இதுதான் குவிக் அப்டேட். ரோஸ் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த புது ஸ்டெம்ல நிறைய வந்துட்டுருக்கு, இந்த ரோஸ்லாம் நிறைய பூத்துன்ட்ருக்கு. ஸோ நம்மளோட நெல்லிக்காய் செடி, ரெண்டு நெல்லிக்காய் செடி, இன்னும் நெல்லிக்காயே வரல, மேபி நெக்ஸ்ட் இயர் தான் வரும் போல இருக்குது. ஏன்னா இதுதான் சீசன். இப்போது சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கூட வந்திருக்கு, ஆனால் எங்கள் வீட்டில் வராதனால இந்த வருஷம் தான் வச்சதுனால அடுத்த வருஷத்தில் தான் காய் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியாக தெரியல. இப்போது மற்றபடி ஆப்பிள் ட்ரீ ரெகுலராக இதான் எல்லார் வீட்லையும் நான் விசாரித்தேன், எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி சைஸில் தான் இருக்குதான் ஆப்பிள் இப்போதைக்கு. ஆனால் திடீர்னு தான் பெருசாக ஆகும் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்குது. அதனால் இந்த வருஷம் கூட நமக்கு பெரிய ஆப்பிள் வர சான்ஸ் இருக்குது, பட் தெரியல. நிறைய குட்டி குட்டியாக இருக்குது, இதுதான் மேக்ஸிமம் சைஸ் வளர்ந்துருக்கு. இப்போது பார்க்கலாம் இன்னும் 1 மந்த் கழித்து நல்லா பெருசாக ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். காலையில் ரொம்ப இங்கே வந்து நமக்கு பிடிச்சமான விஷயமே இந்த பறவைகளோட சத்தம் தான். நல்ல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ கேட்குதுன்னு தெரில, பட் அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. அதுக்காகவே வந்து இங்கே எல்லாருமே சின்ன ஒரு கார்டன் ஸ்பேஸ்னாலும் வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க நிறையவே. பயங்கரமாக ஏதோ சொல்லுது பின்னாடி. இங்கே வந்து நம்மளுடைய மிளகா பாருங்கள், பஜ்ஜி மிளகா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஆனால் கூட பெருசாக வளர ஒன்றும் இன்னும் நல்லா பெரிய ஹைட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மிளகா நல்லா பெருசாக வரட்டும். கூட குட்டி குட்டியாக எத்தனை இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு 5-6 பெருசு பெருசாக வந்திருக்கு. ஆனால் அந்த இலையெல்லாம் வந்து அந்த பூச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. அதனால் ஏதாவது பண்ணணும் நான். இப்போது இலையெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஏதாவது பூச்சி இருக்கான்னு பின்னாடி பார்த்து செக் பண்ணி எடுத்து போடணும். ப்ளஸ் நீம் ஆயில் போடணும், கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம். நம்ம இந்த பக்கம் மழை வர பெஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த வாரம் எல்லாமே, அதனால் வரதே இல்லை இந்த பக்கம் அவ்வளோ கார்டனுக்கு இந்த வாரம். அதனால் ஹோப்ஃபுல்லி ஆகஸ்ட்டாக நல்ல சூப்பர் வெதர், ஃபுல்லாக கார்டனில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். ஏன்னா இந்த வாட்டி வந்து ஜூலையில் நிறைய வெயில் யூஸ்வலாக இருக்கணும், ஆனால் இந்த வாட்டி அன்எக்ஸ்பெக்டடாக அப்படி இல்லாமல் கொஞ்சம் குளிர் கொஞ்சம் மழை அப்படின்னே போயிட்டுருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய மிளகா செடி தான் குட்டி குட்டி நிறைய பூ காயெல்லாம் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் மிளகாலாம் வந்துக்கிட்டு இருக்கு நிறைய. இதெல்லாம் சிவப்பு மிளகா, அது பச்சை மிளகா. ஸோ நிறைய மிளகா தெரியுது. ஸோ நம்ம அறுவடை பண்ணும்போது நம்ம அடுத்த வீடியோ மேபி அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு கார்டன் அறுவடைன்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் காய் வந்திருக்கும். மற்றபடி ரெகுலராக நம்மளுடைய பூவும் வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக எப்பவுமே வந்து பூத்துட்டே இருக்கிறதுனால. இதுதான் என்னோடய குயிக் கார்டன் அப்டேட். இப்போ வந்து நம்ம வெளியே போகிறோம். ஸோ அது காரணமாக நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் க்ரோய்டனில், க்ரோய்டனில் தான் வந்து ட்ராம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராம் வந்துகிட்டே இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ட்ராம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ கேட்குதுன்னு தெரில, சத்தமாக பேசுகிறேன், ரொம்ப சத்தமாக இருக்கீங்க. ட்ராம் பாருங்கள், ஸோ அழகாக சூப்பராக ட்ராம் வந்துட்டுருக்கு. நம்மளும் வந்து அதில் இன்றைக்கி போக போகிறோம். ஸோ ரோட்லேயே வந்து ட்ரெயின் போகிற மாதிரி தான், இங்கே ட்ராக் இருக்குது பாருங்கள். அப்படியே ட்ரெயின் வந்து அப்படியே ட்ராம் வந்துட்டுருக்கு, பெல் அடிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ட்ரெயின் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ரோட்டில் போகும். ஸோ பஸ் மாதிரி கிடையாது, ஏன்னா பெருசாக இருக்குல்ல, மேலே அந்த ஒயரில் பிடிச்சி போகுது பாருங்கள், அந்த அப்படியே அது டச் ஆகி போயிட்டே இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து ரோட்லேயே போகலாம். ஸோ ட்ராமும் வந்து நம்ம லண்டனில் இருக்குது, ஆனால் நிறைய இடத்துல கிடையாது, மெயினாக க்ரோய்டனில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி க்ரோய்டனில் அதை காட்டலாம். இன்னும் ஃபியூ திங்ஸ் இங்கே அப்படியே பார்க்கலாம். நிறைய தமிழ் ஏரியாவும் இருக்குது, தமிழ் கடையும் இருக்குது. தமிழ் கடையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம், அப்படியே வாங்கி சாப்பிட்லாம். சுயம் சாப்பிட்லான்னு ஒரு மூடில் இருக்கேன். ஸோ ஏதாவது கடையில் சுயம் கிடைக்குதான்னு பார்க்க போகிறேன். அப்படியே நல்லா சூப்பராக இந்த ரோட்ஸும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்னிங், ஒரு சண்டே காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டலாம் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னொரு ட்ராம் வருது. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோன்னா வரிசையாக ட்ராமா வருது. இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வருமா என்னென்னு தெரியல. யூஸ்வலாக சண்டேல கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன் நான். பார்த்தா நிறைய ட்ராம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நானும் ட்ராமில் ஏறி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ட்ராம்ஸ் இது வரைக்கும் பார்க்கறச்ச முதல் ட்ராமும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு, ரெண்டாவதும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஸோ ஆனால் நல்லா நார்மலாக ஒரு ட்ரெயின் மாதிரி தான் இருக்கும், பட் நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸை விட ட்ரெயினில் ட்ராம் வந்து பெருசாக இருக்கிறதுனால நிறைய பேர் அக்கமேட் பண்ணுறதுனால கொஞ்சம் காலியாகவும் ட்ராம்ஸ் நெக்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் போகலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராம் போகிற ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது இங்கே, லண்டன் ஸ்கொயர்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே நிறைய வந்து ஸ்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம நியரஸ்ட் ஸ்டேஷன் இங்கே பக்கத்தில் இருக்குது, அதில் போய் நம்ம ட்ராமில் ஏறலாம் வாங்க. ஸோ இப்போ உள்ளே உட்காந்து போகிறோம். பஸ் மாதிரி தான் இருக்குது, இல்லை பெருசாக இருந்தாலும் நிறைய பேர் உட்காந்து போகலாம், சத்தமாக பேச முடியாது, நிறைய கூட்டம் இருக்கிறனால. பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்குல்ல.
ஸோ மெயினாக இங்கே வந்து ட்ராம்ஸ் பார்க்குறோம். ஸோ ட்ராம்ஸ்க்கு ஏறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், டச் பண்ணலாம், அதை காட்டுறோம். ஸோ அந்த ஃபுல் ஜேர்னிக்கு நம்ம எங்கே போனாலும் எங்கே இறங்கினாலும் ஒரே ப்ரைஸ் தான். அதனால நம்ம ஒரு வாட்டி இங்கே டச் பண்ணிவிட்டு போனால் போதும். ஸோ இந்த காண்டாக்ட்லெஸ் கார்டோ இல்லை ஆயிஸ்டர் கார்டோ நம்ம இங்கே டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்கே வேணுமோ நம்ம அங்கே இறங்கிக்கலாம். அங்கே எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு நார்மலாக இங்கே லண்டனில் ட்ராவல் போது ஆயிஸ்டர் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆயிஸ்டர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டச் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்மளோட டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ நார்மலாக நமக்கு எந்த காண்டாக்ட்லெஸ் கார்ட்ஸ் இருக்கோ, காசு இருக்கிற கார்ட்ஸு, அது நம்ம இந்த மாதிரி கீழே அங்கே வச்சுருக்காங்களே அந்த இடத்துல டச் பண்ணிட்டு போனால் போதும். இங்கே ஏன்னா நம்ம இறங்கிக்கிட்டதுக்கப்புறமா நம்ம திருப்பி டச் பண்ணணும் இல்லை, வெறும் ஏறும்போது மட்டும் டச் பண்ணால் போதும். ஸோ அது ஒரு சிங்கிள் ட்ராவல்க்கான மணியை எடுத்துக்கும் அது. அங்கே ஆனால் கண்டிப்பாக நம்ம டச் பண்ணிட்டு தான் போகணும். அங்கங்கே வந்து செக் பண்ணுறாங்க நம்ம ஒரு வேளை பண்ணுறோமா இல்லையான்ட்டு. ஸோ யூஸ்வலாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே ரோட்டில் தான் வந்து காரும் போகும் ட்ராமும் போகும். கீழே அந்த ட்ராக் இருந்தாலும் அது மேலே கார்ஸ் அப்படியே போக முடியும். ஆனால் சில சைட்டில் மட்டும்தான் வந்து இங்கே ட்ராம் ஒன்லின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்து போட்டிருக்காங்க. எங்கே வந்து ட்ராம் ஒதுங்கி பஸ் ஸ்டாப்புக்காக நிற்க போதோ அங்கே மட்டும்தான் ட்ராம் ஒன்லி போட்டிருக்காங்க. மற்றபடி காமனாக அந்த ரோட்ஸில் பாருங்கள், அந்த மார்க்ஸ் இருந்தாலுமே வந்து பஸ்ஸு காரு எல்லாமே அதே ட்ராக்லேயே போகலாம். நமக்கு எப்படி வந்து ரயில்வே தனியாக ட்ராக் விட்டுட்டு வேறு எந்த வெஹிக்கிளும் போகாதில்ல, அந்த மாதிரி கிடையாது. ட்ராம் வந்து நார்மல் ரோட்டில் போகிற மாதிரி தான், சும்மா அந்த மார்க்கிங் மட்டும் இருக்கும். ஸோ அந்த பாத்தில் அப்படியே ட்ராம் போகலாம். பட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியல் இது இருக்கு இல்லையா, அதில் வச்சு தான் அது போகும், அந்த பவர் வச்சு. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். விஷயம் நம்ம நிறைய வெஹிக்கல்ஸில் போவோம். ஸோ இது ஒரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நிறைய கண்ட்ரியில் இருக்குது, நம்ம ஊரில் கூட கல்கட்டாவில் இருக்குது ட்ராம்ஸ்லாம் இருக்குது இந்தியாவில். இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஷாப்பிங் மால் ஆப்போசிட் சைடில் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய சப்வே வழியாக போகிறோம். ஏன்னா மெயினாக இங்கே ட்ராம்லாம் போகுது, கார்லாம் போகுதுனால இங்கே ஈஸியாக கிராசிங் இல்லை. நம்ம வந்து சப்வே போய் அப்படி போகலாம். சப்வேல கொஞ்சம் இருட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ராம்ஸோட ஃப்ரீக்வன்சி நிறைய இருக்க மாதிரி தான் இருக்குது. நாங்கள் பார்க்குறதுல ட்ராம் போயிட்டே இருக்குது, அதுவும் ஒரு சண்டே அன்னைக்கு. அதனால் நிறைய ட்ராம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ அடுத்த ட்ராம் வருச்சு. ஸோ இப்போ தான் ஒரு ட்ராம் போச்சு, அதுக்குள்ளே அடுத்த ட்ராம் வருது. ஸோ அது வந்து அங்கங்கே பிளேஸ் போட்டிருக்காங்க, எது வரைக்கும் போகுது டெஸ்டினேஷன் அது பார்த்து நம்ம வந்து லாங் ஜேர்னிஸ் கூட பண்ணலாம் அதில். ஸோ ரோடுக்கு அந்த பக்கம் இருக்குது ஷாப்பிங் மால். ஆனால் இன்னும் திறக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. நம்ம வந்து சப்வே பார்க்கலாம் அப்படியே. சப்வேங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். இங்கேயும் மெயின் ரோட்டில் வந்து சப்வேஸ் இருக்குது. ஸோ இந்த சப்வே பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு ரொம்ப வந்து க்ளீனெல்லாம் இருக்குது, நீட்டாகலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது. பட் நிறைய பேர் இங்கே ட்ராவல் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து விசா ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த விசாக்காக நாங்கள் 2 வழி இந்த இடத்துல வந்திருக்கோம் முதல்ல பிகினிங்கில். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆச்சு நாங்கள் இங்கே வந்தே. கொஞ்சம் சத்தமாக இருக்குது, நம்ம வெளியே போயிட்டு பேசலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மால்குள்ளே இருக்கோம். இங்கே வந்து விட் கிஃப்ட் மால், இது நல்லா பெரிய மால். நான் ஹோம் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னாவே அங்கே ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இல்லைன்னா ஹோம் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து சும்மா நம்ம ஏதாவது ஷாப்பிங் பண்ணோம்னா இங்கே இந்த மாலுக்கு வரலாம். நிறைய கடைங்க இருக்குது, நிறைய ஷாப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஆன் த வே இல்லைனா சும்மா அப்படியே நம்ம எதையும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். க்ராய்டனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மால் வந்து விட் கிஃப்ட் மால். ஸோ அந்த மாலுக்குள்ளே பார்க்கும்போது அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே இப்போ தான் திறக்கிறாங்க, கரெக்டாக 11 மணிக்கு தான் திறக்கிறாங்க மால். ஸோ வந்து நல்லா ஒரு ப்ளசண்ட்டான பிளேஸாக இருக்குது ஷாப்பிங் பண்ண. மாலில் போகிறோம் வாங்க. ஸோ மாலில் பார்த்திங்கன்னா நிறைய மெயின் ஷாப்ஸ், நிறைய ஹெச்என்எம், எம்என்எஸ் இருக்குது, கிளாஸ் இருக்குது, அக்சசரிஸ் இருக்குது, நியூ லுக் இருக்குது, ரிவர் ஐலாண்ட் இருக்குது, டாப் மேன் டாப் ஷாப் ஐ திங்க் அது இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்ட்டு, ஜுவல்லரி ஷாப் சரோஸ்கி, இது ஹெச்எம்எல், எல்லாமே கிக்கர் காட்டில் ஃபுல்லாக சுற்றி காட்ட முடியாது, அதனால் போர்டை காட்டிக்கிறோம். கரீஸ் பிசி வேர்ல்டு எல்லாமே இதெல்லாம் இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸுக்கான எல்லாம் என்டர்டெய்னர் அந்த ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. கிளிண்டன் கார்ட்ஸ், கார்ட் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது. காஃபி ஃபுட்டுக்கு வந்து நிறையவே வந்து கிறிஸ்பி க்ரீம், அப்புறம் வந்து இந்த காஸ்டா அந்த மாதிரியான ஷாப்ஸும் இருக்குது. அது தவிர வந்து இங்கே ஃபுல்லாக ஜென்ரலான சின்ன சின்ன குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஹாலன் அண்ட் பார்னெட்டு, சூப்பர் கட்ஸு, சூப்பர் ட்ரக், பெர்ஃப்யூம் ஷாப்பு, பாடி ஷாப்பு, யூஸ்வலாக பூட்ஸு. யூஸ்வலாக வந்து நம்ம நிறைய மால்ஸ்க்கு போனோம்னா என்ன ஷாப்ஸும் இருக்குமோ அந்த எல்லா மெயின் ஷாப்ஸுமே வந்து இங்கேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ இங்கே கிக்கப் போடே காட்டிட்டோம். நம்ம வந்து இப்போ மாலை விட்டு வெளியே போகிறோம். ஏன்னா மெயினாக வந்து இன்றைக்கி ரோட்ஸு, ட்ராமு அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் ஷாப்பு அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ மால் ஒரு குவிக் லுக் காட்டியாச்சு, அப்படியே நம்ம வந்து ட்ராம் ஏறி திருப்பி போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இங்கே ஒரு மேப் கூட போட்டிருக்காங்க, என்ன மாதிரி நமக்கு இந்த மாதிரி ட்ராம்ஸ்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்றது கூட இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு ட்ராமே வரல, முதல்ல நமக்கு அந்த ரயில்வேஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ஸ், குதிரை ஓடின் போகிற ட்ராம் மாதிரி நமக்கு வந்திருக்கீங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து எலக்ட்ரிக் ட்ராம்ஸ் வந்து 1901 பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். ட்ராம் மாதிரி இருக்குது, மேலேயும் ஏறியிருக்காங்க, கீழேயும் இருக்காங்க, அதில் குதிரைலாம் இருக்குது இப்போது. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகி தான் இருந்துச்சு ரொம்ப. அப்புறம் 2000 வந்து திருப்பி வந்து இந்த ட்ராம் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க, பேசஞ்சர்ஸ்லாம் போகலாம் அப்படின்ட்டு. இதுமாதிரி ரோட்டில் போகுது ட்ராம்ஸ்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து ட்ராக்லாம் போட்டு 10th ஆனிவர்சரி 2010 நடந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நியூ ட்ராம் சர்வீசஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2012. ஸோ இந்த க்ராய்டனில் அதனால தான் நிறைய ட்ராம்ஸ் நல்லா போயிட்டே இருக்குது. இது பார்க்குறது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் லண்டனுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து க்ராய்டனுக்கு வந்தால் நல்லா பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஒரு ட்ராமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது சைஸ் பார்த்திங்கன்னா 31 மீட்டர் இருக்குமா ஒரு ட்ராமு. அது வந்து 208 பேர் வந்து அந்த பேசஞ்சர்ஸ் போகலாம் மேக்ஸிமம் அதோடைய கெப்பாசிட்டி. இந்த ஏரியாவில் ஆல்மோஸ்ட் இங்கே மொத்தமாக எவ்வளோ ட்ராம் ஸ்டாப்ஸ் இருக்குன்னா 39 ட்ராம் ஸ்டாப்ஸ் இருக்கான். அது என்ன ஸ்பீடில் போகணும், 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் போகுமா. ஸோ ஜென்ரலாக சில குக்கான டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க ட்ராம் பற்றி. நம்ம வந்து இப்போ வெளியே போகலாம். ஸோ அப்படியே பஸ்லேயும் வந்து ஏறி இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரே எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பஸ்ஸில் திரும்பி போகிறோம் ரோட்டில். வெஸ்ட் க்ராய்டனுடைய மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். நம்ம இப்போ வந்து இதை எங்கே தமிழ் கடையெலாம் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ மேலே போர்டு பார்த்தா எல்லா ஊர் கிராசரிஸும் போட்டிருக்காங்க. அப்படி நம்ம ஊர் கத்திரிக்காய், சேப்பங்கிழங்கு, முருங்கைக்காய், பீர்க்கங்காய், மாவடு நல்லா இருக்குல்ல, குட்டி குட்டியாக மாவடுலாம் இருக்குது. மாவடு, வெண்டைக்காய், ஸோ எல்லா ஊர் காய்கறியும் வரிசையாக இருக்கு பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கடையில் இந்த யாம் தான் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இந்த யாம் வந்து நம்மளுடைய சேனக்கிழங்கு மாதிரி இது வேறு ஷேப்பில் இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பெரிய கிழங்கு. இது வந்து நிறைய இங்கே ஆப்ரிக்கா ஷாப்ஸ்லேயும் வச்சுருக்காங்க நிறைய. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ட்ராம் போயிட்டுருக்கு. நமக்கு இந்த சைடில் ஒரு ட்ராம் வரணும். ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணுற டைமில் வந்துட்டு நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ சாப்பிட்லான் தான். ஸோ என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கவரில் கொடுத்துருக்காங்க, மசால் வடை. நம்ம ஊர் மசால் வடை. கேமராமேனுக்கும் தான் கூட வந்து ஸ்பினாச் கீரை, பசலைக்கீரை போட்ட வடை, கீரை வடை, அது கூட சாப்பிட்டுட்டு கூட வந்து கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்றதுக்கு சுயம் கொஞ்சம் எண்ணெயாக இருக்குது, ரெண்டு சுயம். ஸோ எனக்கு ஒன்று, ஆனந்துக்கு ஒன்று, பிரித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக சுயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா பருப்பு வெல்லம் அதெல்லாம் போட்டிருக்காங்க, பாசி பருப்பு அதெல்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த மைதா மாவில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அந்த சொஜ்ஜி மாதிரி இழுக்கிறதுக்கு அப்படி இருக்குது, நல்லாயிருக்கும். நிறைய தேங்காயெலாம் போட்டிருக்காங்க, நிறைய தேங்காய் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கும். நம்ம யூஸ்வலாக வந்து இந்த வெள்ளத்தில் பண்ணோம்ல சுயம் அது மாதிரி இல்லை, கொஞ்சம் இது வந்து ஒரு சொஜ்ஜி அண்டு இது அதுமாதிரி சேர்ந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் நல்லாயிருக்கு. ஸோ நான் க்ராய்டனுக்கு ரொம்ப அவ்வளோ வந்ததில்லை. இந்த லாஸ்ட்டு ஒரு 12 வருஷம் 13 வருஷத்தில் வந்து ஒரு 2-3 டைம் தான் நான் வந்திருக்கேன் நான். அதனால் க்ராய்டன் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு பாப்புலேஷனாக இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அதில் தமிழ் கடைகளும் இருக்கனால நம்ம தமிழ் சாப்பாடும் கிடைக்கும். மசால் வடை, நல்ல பருப்பு வடை. ஸோ அதுவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறேன் மொறுமொறுன்னு இருக்கான்னு பார்ப்போம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் எங்கிட்டே போயிட்டுருக்கு. சும்மா ஒரு கேஷுவலான வீடியோ தான், எப்படி ட்ராம்ஸ்லாம் இருக்குன்னு தான் காட்டலாம், ரோட்ஸ்லாம் அப்படி இருக்குன்னு காட்டலான் தான். நாங்கள் அப்படியே வடையும் சாப்பிட்டுருக்கோம். ஸோ வடை சாப்பிட்டுட்டு ட்ராமில் போகிறோம். ஸோ அப்புறம் பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து இங்கே தமிழ் கடைகளும் இருக்குது, அப்புறம் வந்து கொஞ்சம் கரீபியன் ஷாப்ஸும் நிறைய இருக்குது. இல்லை ஹேர் நிறைய விக் ஷாப்ஸ் தான் இருக்குது பாருங்கள், எல்லாம் கூட இருக்குது பாருங்கள். ஷார்ட் ஹேர், லாங் ஹேர்லாம், ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸும் தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விக்ஸும் இருக்குது தனியாக. நீங்கள் நம்ம ஊரில் வச்சுருக்க மாதிரி வெயிலுக்கு வந்து இந்த தர்பீஸை வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு இந்த மாதிரி வெளியவும் வச்சுருக்காங்க, விற்கிறாங்க. அதுவும் பெருசு பெருசாக இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாகவே தர்பீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே கூட நிறைய முழுசை கட் பண்ணாமல் வச்சுருக்காங்க பாருங்கள், பெரிய பெரிய தர்பீஸ். ஸோ அது மூணுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னா நம்ம ஊர் மசால் வடை தான். ஸோ சொஜ்ஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் ஓகே நல்லா தான் இருந்தாலே. தேங்காய் நிறைய போட்டிருக்காங்க அதில், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வடை வந்து நார்மல் மசால் வடை, நார்மல் உளுந்து வடையில் கொஞ்சம் கீரை போட்ட மாதிரி இருந்துச்சு, பட் மசால் வடை நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் மூணுத்தில் என்னுடைய ஓட்டு வந்து மசால் வடைக்கு தான், நல்லாயிருக்கு. சும்மா இந்த மாதிரி ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கங்கே இங்கே பெஞ்செலாம் போட்டுறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் நாங்கள் நல்ல ஒரு லாங் வாக் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். கார் பார்க் நிறைய ரோட் சைட்லேயே இருக்குனால காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ட்ராமில் ஏறுறது ரோட்டில் போகிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மார்னிங் வாக் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு. ஸோ அதான் நாங்கள் க்ராய்டனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப வருஷம் கழித்து வரோம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த ஹை ஸ்ட்ரீட்லாம் வந்துட்டு பல வருஷங்கள் கழித்து வரோம். இந்த மாதிரி வடை
கொய்யும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்து சுற்றி பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து ஒரு மாதிரி மிக்சட் பாப்புலேஷன், அனிதா சொன்ன மாதிரி தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ரோட்டில் போகும்போது தமிழ் குரல்கள் நிறைய கேட்க முடியுது. இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் நிறைய தமிழ் ஆளுங்க இருக்காங்க. நிறைய ஃபுட்டுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சார் மெயினாக பாருங்கள், இந்த ஷார்ட்லாம் கேமராமேன் சாப்பிட்றாரு, ஸோ அதான் ப்ரூஃப். அதனால் பார்த்துக்காங்க, நான் மட்டும் சாப்பிடல, கேமராமேனுக்கு கொடுத்தா சாப்பிட்றேன். அதான் பேசிக்காக வந்து என்னென்னா, இந்த க்ரோய்டன்ங்கிறது வந்து லண்டனோட சவுத்தில் இருக்குது, சவுத் லண்டன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹவுன்ஸில் வந்துட்டு வெஸ்ட் லண்டன் கவர் பண்ணியிருக்கோம், ஈஸ்டாம் வந்து ஈஸ்ட் லண்டன் கவர் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சவுத் பக்கம் அவ்வளோவா நம்ம காமிச்சதில்லை. லண்டனோட சவுத்தில் வந்துட்டு இந்த க்ரோய்டன் இருக்குது. ஸோ இங்கேயும் இந்த மாதிரி வந்து தமிழ் விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது காட்டுறதுக்காக வந்துட்டு ஒரு குட்டி வீடியோவாக இந்த வீடியோவில் வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு 4-5 ரோட்ஸை வந்து காமிச்சோம். வேறு ட்ராம் சர்வீஸ், பஸ் சர்வீஸ் எல்லாம் காமிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மெயினாக நம்ம க்ரோய்டனுக்கு வேறு ஒரு காரணத்தினாலையும் வந்திருக்கோம், அது என்னன்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த வீடியோவும் எடுத்திருக்கோம். ஏன்னா முக்கியமாக க்ரோய்டனில் வேறு என்ன காட்டலாம் அப்படின்னா, மெயினாக ட்ராம்ஸு, அப்புறமா வந்து நம்மளுடைய தமிழ் கடைகள், அது மாதிரி சும்மா ஒரு கேஷுவலான வீடியோவாக நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.